வணக்கம் Boss Desktop பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் Boss Desktop என்விரான்மென்ட்க்கு அறிமுகம் செய்து கொள்வோம். இங்கே பரவலான இந்திய மொழிகளுக்கு ஆதரவுடனும் பேக்கேஜ்களுடனும் Boss Linux 3.4.2 ஐ பயன்படுத்துகிறேன். ஸ்லைடுகளை மினிமைஸ் செய்கிறேன். இப்போது பார்ப்பது Boss Desktop. மேல் இடது மூலையில் மெயின் மெனுவை காணலாம். அதை திறக்க நீங்கள் Alt F1 ஐ உங்கள் விசைப்பலகையில் அழுத்தவும். மாறாக Applications மெனுவையும் கிளிக் செய்யலாம். எல்லா நிறுவிய அப்ளிகேஷன்களும் இந்த மெனுவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த Applications மெனுவில் சில முக்கியமான அப்ளிகேஷன்களை அறிமுகம் செய்து கொள்வோம். எனவே செல்வோம் Applications, Accessories, Calculator. Calculator, கணித, விஞ்ஞான, வர்த்தக கணக்குகளை போட உதவுகிறது. Calculatorஐ அதன் மீது கிளிக் செய்வதன் மூலம் திறக்கலாம். சில எளிய கணக்குகளை போட்டு பார்க்கலாம். டைப் செய்க 5 பெருக்கல் 8 பின் சமக்குறியை அழுத்துக. சமக்குறியை கிளிக் செய்யாமல் என்டர் விசையையும் தட்டலாம். இப்போது க்ளோஸ் பட்டன் மீது கிளிக் செய்து இந்த கால்குலேட்டரை மூடலாம். இப்போது மற்றொரு அப்ளிகேஷனை காணலாம். அதற்கு செல்க அப்ளிகேஷன்ஸ் பின் ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸில் ஜிஎடிட் டெக்ஸ்ட் எடிட்டரை அதன் மீது கிளிக் செய்து திறக்கலாம். இப்போது திரையில் காண்பது gedit text editor. இப்போது சில உரைகளை உள்ளிட்டு அதை சேமிக்கிறேன். டைப் செய்க hello world. ஃபைலை சேமிக்க Ctrl S விசைகளை அழுத்தலாம் அல்லது ஃபைலுக்கு சென்று save மீது கிளிக் செய்யலாம். எனவே ஃபைலுக்கு சென்று save மீது கிளிக் செய்கிறேன். Save as dialog box திறக்கிறது. இந்த ஃபைலின் பெயர் மற்றும் ஃபைலை சேமிக்க வேண்டிய இடத்தை கேட்கிறது. எனவே hello.txt என பெயரை டைப் செய்து சேமிக்கும் இடமாக டெஸ்க்டாப்பை தேர்வு செய்கிறேன். சேவ் பட்டன் மீது கிளிக் செய்க. இப்போது gedit விண்டோவை மூடி டெஸ்க்டாப்பில் நம் ஃபைல் சேமிக்கப்பட்டதா இல்லையா என சோதிப்போம். இப்போது டெஸ்க்டாப்க்கு வந்து நம் ஃபைல் hello.txt இங்கிருப்பதை காணலாம். எனவே நம் டெக்ஸ்ட் ஃபைல் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. அந்த ஃபைல் மீது டபுள் கிளிக் செய்து அதை திறக்கலாம். இங்கே நம் டெக்ஸ்ட் hello world உள்ளது. gedit text editorல் பல வட்டார மொழிகளையும் எழுத முடியும். அதை செய்வதை காண்போம். gedit text editorல் control மற்றும் space barஐ அழுத்துக. கீழ் வலது பக்கம் ஒரு சிறிய பெட்டியை காணலாம். அதன் மீது கிளிக் செய்க. ஹிந்தி பின் இன்ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுப்போம். hello world என டைப் செய்கிறேன். ஹிந்தி இன்ஸ்கிரிப்டுக்கு டெக்ஸ்ட் மாறியிருப்பதை காணலாம். இப்போது ஹிந்தி பின் phonetic-ஐ தேர்ந்தெடுக்கிறேன். Phoneticsஐ பயன்படுத்தி welcome ஐ டைப் செய்கிறேன். ஹிந்தியில் welcome எழுதப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது மாற்றங்களை சேமிக்க save மீது கிளிக் செய்க. இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை மூடி ஆக்சசரிஸில் உள்ள மற்றொரு முக்கியமான அப்ளிகேஷன் டெர்மினலை காணலாம். எனவே செல்வோம் அப்ளிகேஷன்ஸ் ஆக்சசரிஸ் பின் டெர்மினல். டெர்மினலில் இருந்து கணினிக்கு கட்டளைகளை கொடுக்க முடியும் என்பதால் இது கமாண்ட் லைன் எனப்படுகிறது. உண்மையில் GUI ஐ விட இது சக்தி வாய்ந்தது. இப்போது டெர்மினலில் ஒரு எளிய கமாண்டை டைப் செய்வோம். டைப் செய்க ls பின் என்டர் செய்க. நடப்பு டைரக்டரியில் உள்ள அனைத்து ஃபைல்கள் மற்றும் ஃபோல்டர்களை இது பட்டியலிடுவதை காணலாம்.
இங்கே இது ஹோம் ஃபோல்டரில் உள்ள ஃபைல்கள் மற்றும் ஃபோல்டர்களை காட்டுகிறது. பின்னர் இதே டியூட்டோரியலில் ஹோம் ஃபோல்டர் பற்றி காண்போம். இந்த லினக்ஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் தொடரில் டெர்மினல் கமாண்ட்கள் தெளிவாக விளக்கப்படுகின்றன. இப்போது டெர்மினலை மூடுவோம். இப்போது மற்றொரு அப்ளிகேஷன் ஐஸ்வீசல் வெப் பிரவுசரை காண்போம். இதுதான் பாஸ் இயங்குதளத்தின் முன்னிருப்பு வெப் பிரவுசர் ஆகும். கிளிக் செய்க அப்ளிகேஷன்ஸ் இன்டர்நெட் ஐஸ்வீசல் வெப் பிரவுசர். ஐஸ்வீசல் ஆனது ஃபயர்ஃபாக்ஸின் மறுவணிக பெயரூட்டப்பட்ட பதிப்பு ஆகும். இந்த பிரவுசரை பயன்படுத்தி உங்கள் மின்னஞ்சல்களை அணுகலாம் அல்லது சில தகவல்களை இணையத்தில் தேடலாம். கூகுள் தளத்திற்கு செல்வோம். அட்ரஸ் பார்க்கு செல்வதற்கான ஷார்ட்கட் கீ F6 அல்லது அட்ரஸ் பாரில் கிளிக் செய்யலாம். டைப் செய்கிறேன் www.google.co.in. டைப் செய்யும்போது ஐஸ்வீசல் சில சாத்தியங்களை பரிந்துரைக்கலாம். அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது முழு முகவரியையும் டைப் செய்து என்டரை அழுத்தலாம். இப்போது கூகுள் சர்ச் பேஜில் இருக்கிறோம். சர்ச் பாரில் டைப் செய்வோம் ஸ்போக்கன் டியூட்டோரியல். முதல் தேர்வாக ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளம் பட்டியலிடப்படுகிறது. அதன் மீது கிளிக் செய்வோம். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஹோம் பேஜை திறக்கும். இதை மூடிவிட்டு தொடர்வோம். இப்போது கிளிக் செய்க அப்ளிகேஷன்ஸ் பின் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் மெனுவில் ரைட்டர், கால்க் மற்றும் இம்ப்ரெஸ் போன்ற லிப்ரே ஆஃபீஸ் தேர்வுகளை கொண்டுள்ளோம். இவை லிப்ரே ஆஃபீஸ் தொகுப்பின் வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷன் காம்போனன்ட்கள் ஆகும். இவற்றிற்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளம் கொண்டுள்ளது. அவற்றைக்கான பரிந்துரைக்கிறோம். அடுத்து அப்ளிகேஷன்ஸில் சவுண்ட் அண்ட் வீடியோ மெனுவை காணலாம். இந்த தேர்வு பாஸ் ஓஎஸ்இல் கிடைக்கும் பல்வேறு பிளேயர் தேர்வுகளை காட்டுகிறது. உங்கள் வீடியோ அல்லது ஆடியோ ஃபைல்களை இயக்க இவற்றில் ஏதேனும் ஒரு தேர்வை தேர்ந்தெடுக்கலாம். இப்போது முக்கியமான சிலவற்றை காண்போம். இம்முறை பிளேசஸ் மெனுவுக்கு செல்வோம். இங்குள்ள முதல் தேர்வு ஹோம் ஃபோல்டர். அதை திறக்கலாம். பாஸ் ஓஎஸ்இல் ஒவ்வொரு பயனரும் ஒரு தனித்த ஹோம் ஃபோல்டரை கொண்டிருப்பார். ஹோம் ஃபோல்டரை நம் வீடு எனலாம். இங்கே நம் ஃபைல்கள் மற்றும் ஃபோல்டர்களை சேமிக்கலாம். நாம் அனுமதிக்காதவரை மற்றவரால் அவற்றை பார்க்க முடியாது. ஃபைல் அனுமதிகள் குறித்த மேலும் தகவல்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்தில் உள்ள லினக்ஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களில் கிடைக்கும். நம் ஹோம் ஃபோல்டரில் டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக் போன்ற மற்ற ஃபோல்டர்களை காணலாம். லினக்ஸில் அனைத்தும் ஒரு ஃபைல். டெஸ்க்டாப் ஃபோல்டரை அதன் மீது டபுள் கிளிக் செய்து திறக்கலாம். ஜிஎடிட் டெக்ஸ்ட் எடிட்டரில் நாம் சேமித்த அதே ஃபைல் hello.txt இங்குள்ளது. எனவே இந்த ஃபோல்டரும் டெஸ்க்டாப்பும் ஒன்றே. இந்த ஃபோல்டரை இப்போது மூடுவோம். இப்போது டெஸ்க்டாப் தீமை மாற்ற கற்போம். வலப்பக்க மூலைக்கு சென்று அங்கு காட்டப்படும் யூசர் நேம் மீது கிளிக் செய்க. என் கணினியில் யூசர் நேம் ஸ்போக்கன். எனவே ஸ்போக்கன் மீது கிளிக் செய்கிறேன். இப்போது சிஸ்டம் செட்டிங்ஸ் தேர்வு மீது கிளிக் செய்க. சிஸ்டம் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. பேக்ரவுண்ட் ஐகான் மீது கிளிக் செய்க. காட்டப்படும் பட்டியலில் ஏதேனும் ஒரு பேக்ரவுண்டை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் புது பேக்ரவுண்ட் ஆக இது தோன்றும். இந்த டயலாக் பாக்ஸை மூடவும். இப்போது அப்ளிகேஷன்ஸ் மெனுவில் உள்ள சிஸ்டம் டூல்ஸ் தேர்வுக்கு வருவோம். உங்கள் டெஸ்க்டாப் மற்றும் வெவ்வேறு அப்ளிகேஷன்களை மேலாள உதவும் பல முக்கிய தேர்வுகளை இந்த மெனு கொண்டுள்ளது. கிளிக் செய்க சிஸ்டம் டூல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர். உடனே இது அங்கீகாரத்திற்காக அட்மின் பாஸ்வேர்டை கேட்கும்.
உங்கள் admin password type செய்து authenticate button மீது click செய்க. Synaptic Package Manager ஐ பயன்படுத்துவதற்கான ஒரு tutorial இந்த தொடர் tutorialகளில் உள்ளது. இத்துடன் இந்த tutorial முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த tutorialல் நாம் கற்றது BOSS Desktop, Main Menu மற்றும் BOSS Linux OS இன் பல முக்கிய அம்சங்கள். இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.